திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கன்னிமா நகரை சேர்ந்தவர் ஆண்டி என்கிற விவசாயி. இவருக்கு சொந்தமாக சிறுமலை அடிவார பகுதியில் உள்ள நிலத்தை பள்ளிப்பட்டி சேர்ந்த சிலர் மிரட்டி பறிக்க முயல்வதாக சில மாதங்களுக்கு முன்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் பாண்டி வழக்கு கொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். இதனால் நேற்று முன்தினம் காவல் நிலையத்திற்கு வந்த பாண்டி வழக்கு பதிவு செய்யுமாறு மீண்டும் கோரிக்கை வைத்துள்ளார். வழக்கம் போல் காவல்துறையினர் தட்டி கழிக்கும் பதிலேயே கூறியதாக தெரிய வருகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாண்டி தான் கொண்டு வந்த விஷத்தை காவல் நிலையத்தில் முன்பு குடித்து அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் பாண்டியை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார். பாண்டி உயிரிழந்த பிறகு நில அபகரிப்பு தொடர்பாக ஏற்கனவே அவர் அளித்த புகார் அடிப்படையில் பள்ளிப்பட்டியை சேர்ந்த சங்கர், நரசிம்மன், சின்ன கருப்பு ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புகார் கொடுத்த பல மாதங்கள் காவல் நிலையத்திற்கு அலைந்து திரிந்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் பாண்டியின் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. எனவே புகாரை பதிவு செய்ய மறுத்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸ்க்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.